வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். எங்கள் இடம் ஈசானியம் மூலம் வந்து வளர்ந்துருக்குங்க, ஒரு 8 அடி வளர்ந்துருக்குதுங்க. அந்த இடம் அதிர்ஷ்டகரமான தானே, அந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி வாஸ்துப்படி வீடு கட்டுறது, அது இன்னும் வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டும்படியாக எனக்கு ஒரு பிளானை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் அழைப்பின் பேரில் ஒரு இடத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அங்கே போனால் தான் தெரிஞ்சது அது ஈசானிய வளர்ந்த மனை அப்படின்றத காட்டிலும் வடமேற்கு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றது. அதை சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்கேன், அவ்வளோ கஷ்டமாகி போச்சுங்க. நண்பர்களே, என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் ஸோ இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ அது. வீடியோ முழுவதும் பாருங்கள். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, அவங்கள எப்படி நம்ம அதை சரி பண்ணோம், அந்த இடத்த எப்படி நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ முழுக்க உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, திருப்பூரில் ஒரு அன்பர் அழைப்பின் பேரில் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அங்கே போகும்போதே அவர் நம்மகிட்ட சொன்னது, எனக்கு ஈசானிய மனம் வந்து ஈசானிய மூலம் வந்து வளர்ந்துருக்கு, அது கோடீஸ்வர மனை, குபேர மனை, ஈசானிய வளர்ச்சி உள்ள மனை, எனக்கு வந்து இதுவே அதிர்ஷ்டந்தான், எனக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் வர மாதிரி எனக்கு பிளான் கொடுங்க அப்படின்னாரு. போய் பார்த்தோம், திசை சரியாக இருந்துச்சு, ஈசானியத்தில் ஒரு 8 அடிக்கு மேலே வளர்ந்துருந்தது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா வடமேற்கு அவங்கக்கிட்ட இல்லை, அப்போ ஒழுங்கற்ற மனை. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஈசானியம் வளர்ந்துருக்கு, வடமேற்கு எங்கெங்கே காணும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இதானே ஈசானியம் வளர்ந்துருக்கு, இதானே வளர்ந்துருக்குது, இதானே நல்லதுன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஈசானியம் வளர்ந்துருக்குது அப்படின்னா வாயு உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம், அதாவது வடமேற்கு உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஈசானியத்துக்கு உண்டான நல்லதெல்லாம் நடக்காது, வாயு மூளைக்கு உண்டான கெடுதல் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் காலியாக வச்சுட்டுருக்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, கட்டடம் கட்டினீங்கன்னா இது கட்டடம் கட்டவும் விடாது, கட்டினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையை கொடுக்குன்னு என்னாலே லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியாது, அவ்வளோ ஏழ்றையை போட்டிருக்குது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சதுரம் சவகமாக மாற்றணும். பட் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. இதுக்கு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வந்து நீர்நிலைகள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாம் வாஸ்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்க, அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கில் நீர்நிலையே வைக்கலை, சம்போ கிணறோ போரோ எதுவுமே வைக்கலை, தண்ணி தொட்டியும் கூட வைக்கலை நாம், அப்போது அதனால் ஏதாவது கெடுதல் வருமா? எந்த கெடுதலும் வராது. சரிங்க, அப்போ இந்த சம்போ நீர்நிலைகளோ கிணறோ அந்த சம்போ போரோ கிணறோ இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னா அது வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வச்சா கெடுதல் பண்ணாது, இவ்வளோ தான் அதற்குரிய பதில். அப்போது மற்ற இடங்களில் வச்சா கண்டிப்பாக கெடுதல் பண்ணும். அதே மாதிரி தான் வடகிழக்கில் ஈசானியம் வளர்ந்துருக்குது அப்படின்னா அதனால் எந்த ஒரு லாபமும் ஆதாயமும் நமக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் அது வளர்ந்துருக்குதேன்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை வளர்த்து வச்சு ஃபுல்லாக பில்டிங் கட்டினீங்கன்னா ஒன்று வடமேற்கு உங்ககிட்ட இருக்காது அல்லது தென்கிழக்கு உங்ககிட்ட இருக்காது. அப்போ இந்த ரெண்டு பகுதிக்கு உண்டான கெடுதலை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும். இப்போ இந்த இடத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, வளர்ந்த அமைப்பை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு சதுரம் சவகமான கட்டிடங்களை கட்டிக்கிட்டு வளர்ந்த அமைப்பை கார்டனாவோ அல்லது பார்க்கிங்காவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காக வச்சுக்கோங்க. பட் அதுலேயும் நம்ம பில்டிங் கட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மொத்த இடத்துக்கு அதுதான் வடகிழக்கு. ஸோ அங்கே பில்டிங் கட்டுறதும் ஆபத்தானது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நிறையா ரூபா கொடுத்து இப்போ ஏகப்பட்ட பைசா கொடுத்தாலாம் வாங்காதீங்க. வாங்கும்போதே சதுர சவகமான இடத்த வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அன்பர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடகிழக்கு வளர்ந்துருக்கு, ஸோ அது வந்து பெரிய யோகம் அதிர்ஷ்டம், அதனால் நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய தொகைக்கு அந்த இடத்த வந்து கைமாற்றியிருக்காங்க. ஸோ அவரும் இப்போ இதில் ஏமாந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதுவே ஒரு பெரிய நஷ்டம்தான் அவருக்கு. அதனால் நண்பர்களே, இந்த மாதிரியான வாஸ்து சாஸ்திரத்தில் பல ஒரு மூட நம்பிக்கையான தகவல்கள் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதுவும் அதை சார்ந்த ஒரு தகவல் தான். என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான தகவல் பின்னாடி போய் ஏமாறாதீங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை சுற்றி உள்ள நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளான மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச வாஸ்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கேங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சமீப காலமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு உள்ள குழந்தைகளோட வீடுகளை ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தவறு, அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறத கண்டு நான் வியந்திருக்கேன். அப்படி பார்த்த வீடுகளில் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீடுகள் அட்வைஸ் பண்ணணும். அதில் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணாங்களோ அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் ஒரு நார்மல் சைல்டாக மாறின அதிசயங்களை நான் பார்த்தும் வியந்து இருக்கிறேங்க. இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ண இந்த சர்வீஸை இப்போ தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா
என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் இடத்துக்கு நேரில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள குறைகளை எடுத்து சொல்கிறேன். அதை கரெக்ஷன் பண்ணும் பட்சத்தில் உங்கள் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் நார்மல் சைல்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சர்வீஸ் டோட்டலி ஃப்ரீ தான் இது, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.